அண்டை நாடுகளின் தவறான பிரச்சாரங்களை முறியடித்து பொதுமக்களிடையே ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வை தூர்தர்ஷனும் அகில இந்திய வானொலியும் ஏற்படுத்தி சிறப்பாக சேவையாற்றி வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் அங்கு பல்வேறு திட்டப்பணிகளை நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இந்நிலையில் ஸ்ரீநகரில் உள்ள தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலி நிலையங்களில் அமைச்சர் எல் முருகன் நேற்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அண்டை நாடுகள் மேற்கொண்டு வரும் தவறான பிரச்சாரங்களை முறியடித்து பொதுமக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியில் தூர்தர்ஷனும் அகில இந்திய வானொலியும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக தெரிவித்தார். Srinagar has been playing very important role since last several decades. On one hand, it has acted to provide quality broadcast services to the people of Kashmir. Considering the diverse nature of languages being spoken here, regular programs in these languages like Kashmiri, Gujri, etc. are also broadcasted. This rich culture of Kashmiri, its language, art and tradition have been given a widest possible canvas by our Doordarshan and All India Radio at Srinagar. அகில இந்திய வானொலி நிலையத்தில் புதுப்பிக்கப்பட்ட அரங்கையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். 2014 ஏற்பட்ட வெள்ளத்தில் சேதமடைந்த இந்த அரங்கம் 170 இருக்கைகளுடன் நவீன தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.